வளர்ச்சிக்கான மண்டல கூட்டங்கள், மாவட்டங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு மூன்று மாவட்டங்கள், நான்கு மாவட்டங்களை இணைத்து மண்டல கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்கவும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தொடர்ந்து திண்டிவனம், சேலம், நாமக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் அதன் தொடர்ச்சியாக இன்று கோயம்புத்தூரில் நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூரை உள்ளடக்கிய அந்த கூட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு நானும் மகளிர் அணியினுடைய மாநில பொறுப்பாளர் தலைவி ஸ்டெல்லா மேரி அவர்களும் வந்து பங்கேற்றிருக்கிறோம். அடுத்தது, தமிழ்நாட்டில் வந்து எந்த நாட்டிலையும் வந்து ஒரு நாடு வளர்ச்சி பெறணும்னா இரண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று போக்குவரத்து, ஒன்று தொலைத்தொடர்பு. இந்த ரெண்டும் வளர்ந்தால்தான் அந்த நாடே வளர்ச்சி பெற்ற நாடாக உலக அரங்கில் அங்கீகரிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பது அரசு போக்குவரத்து துறை. அது சாதாரண பள்ளிக்கூடங்கள் செல்லும் குழந்தைகளிலிருந்து முதியோர்கள் வரை, சாதாரண ஏழை எளிய மக்கள் முதல் பொதுவாக அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு துறையாக இருப்பது இந்த போக்குவரத்து துறை. ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு மோசமான நிலையில் மோசமான பேருந்துகளை ஒரு தனியார் கம்பெனி ஒரு 10 பஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க 300 பஸ்ஸு 400 பஸ்ஸு வாங்குகிற அளவுக்கு உயர்ந்துடுறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான பேருந்துகளை வைத்திருக்கக்கூடிய அரசு கார்ப்பரேஷன்ஸ், போக்குவரத்து கழகங்கள் தொடர்ந்து நஷ்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இல்லை. இது விரைவில் இந்த நிலை தொடர்ந்தே போகுமேயானால் போக்குவரத்து கழகங்கள் எல்லாம் மூடப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. திருட்டு, ஊழல், ஏமாற்று பேர்வழிகள், சங்கங்கள், ஆளுங்கட்சியினுடைய யூனியன் சங்கங்கள், எதிர்கட்சியினுடைய யூனியன் சங்கங்கள், இந்த சங்கத்தில் இருப்பவர்களெல்லாம் அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி வேலையே செய்யாமல் சம்பளங்களை கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிப்போவிலையும் 100 பேர் 50 பேர் இது மாதிரி சம்பளங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த நிர்வாகம் பெட்ரோல் டீசல் இதிலெல்லாம் வந்து மிகப்பெரிய திருட்டு ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் மூடப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. வழின்னு சொன்னால், ஏன்னா திருக்கு எல்லாம் தனியார்கிட்ட, மோடி வந்து தனியார்கிட்ட கொடுக்குற வேலையில் வந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் செஞ்சிகிட்ருக்கிறார். இப்போ அந்த நிலைமை மாறி தமிழ்நாடும் அரசும், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இந்த போக்குவரத்து கழகங்களை உருவாக்கியது. அரசு பேருந்துகளாக மாற்றி கையகப்படுத்தி இந்த கழகங்களை போக்குவரத்து துறை மக்களுக்கு பயன்பட வேணும்னு உருவாக்கினதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். ஆனால் இப்பொழுது என்ன அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்றால், இந்த அரசே இதையெல்லாம் மூடக்கூடிய நிலை, இந்த போக்குவரத்து கழகங்களே முடிந்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆகையினால் இதை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவர்கள் சொல்வது போலவே, அவர் நினைப்பது போலவே இந்த போக்குவரத்து கழகங்கள் மூடப்பட வேண்டும். மூடினால்தான், மற்ற அரசு நிறுவனங்களைப் போல இயங்கினால்தான் இது காப்பாற்றப்படும். அதற்கு ஒரே வழி, இந்த போக்குவரத்து கழகங்களை மூடிவிட்டு இந்த சங்கங்களுடைய அடாவடிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு அரசு துறையாகவே இந்த போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாம் அரசு ஊழியர்களாகவே மாற்றப்பட வேண்டும். அரசே இவர்களுக்கு அமைக்கப்படணும், அரசு ஊழியர்களாகவே இவர்கள் கருதப்படணும். இது செஞ்சால் ஒழிய, இன்னைக்கு இல்லை இவர்களால் ஊழலை ஒழிக்கணும்னு தான் எல்லாரும் வர்றாங்க. ஆனால் அங்கே இருக்க ஊழலை ஒழிக்க முடியல. இனி பாருங்க, தனியார் பஸ்ஸு போகிறதையும் பாருங்கள், ப்ரைவேட் பஸ் போகிறதையும் பாருங்கள். தனியார் பஸ்ஸு மோசமான நிலைமையில் போயிட்டு, அரசு பஸ்ஸுகள், அரசு பேருந்துகள், இது வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. ஏன்னா மக்களுக்கு அடிப்படை தேவை. அதே மாதிரி ஊழியர்கள் எல்லாம் இவங்க இந்த இதெல்லாம் நீக்கப்பட்டால் நிறைய பேர் வெளியே கட்டப்படுவாங்க. அப்போது உண்மையிலே சாதாரண அடித்தள மக்கள் இடஒதுக்கீடுலாம் பற்றி பேசுகிறாங்க, சமூக நீதியெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய கீழே உள்ள மக்கள்லாம் ஒரு எளிமையான குறைவான படிப்பில் கிடைக்கக்கூடிய வேலை எங்கே கிடைக்கும்னா போக்குவரத்து துறையில் தான் கிடைக்கும்.
கண்டக்டராகவோ டிரைவராகவோ அங்கே பணிபுரியும் அங்கே டெப்போவில் பணிபுரியக்கூடியவர்களுக்காகவோ பயன்படக்கூடியது இந்த போக்குவரத்து துறை. ஆக இந்த போக்குவரத்து துறைக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது யாருமே இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத ஆம் ஆத்மி கட்சி இதை மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்ல இருக்கிறது. ஒன்று, திமுகவையோ அதிமுகவையோ மக்கள் ஒன்று விரும்பி ஓட்டு போட்டு முழு மெஜாரிட்டியிலலாம் ஜெயிச்சு உட்கார வைக்கல, ஆசைப்பட்டும் உட்கார வைக்கல. எப்படி டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் அங்கே உண்மையிலே சொல்ல போகிறாங்க, அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு வீழ்த்தினீங்கிறாங்க. அது தப்பான கருத்து. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, ஆனால் 34 இடங்களை பிஜேபி தான் பெற்றது, 28 இடங்களை ஆம் ஆத்மி கட்சி பெற்றது, 8 இடங்களை காங்கிரஸ் பெற்றது. அதற்கு அடுத்த நடைபெற்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 34 இடங்களை பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி 3 இடத்திற்கு கொண்டு வந்து வைத்தது ஆம் ஆத்மி கட்சி. 8 இடங்களை வைத்திருந்த காங்கிரஸ் கட்சியை 0 இன்னும் வைத்திருக்கிறது. ஆகையினால் ஆம் ஆத்மி கட்சி போன்ற நல்ல கட்சிகள் வராத காரணத்தால், இங்கே வளர்ச்சி அடைய தாமதிக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாட்டிலும் இது இந்தியாவிலேயே மாறப்போகுது. எப்படி டெல்லியில் 2 கட்சியும் வீழ்த்தி, ஏன்னா எப்போவுமே 1 கட்சியை தான் வீழ்த்தி இன்னொரு கட்சி வரும். ஆனால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேகம், ஏன்னா ஒரு நியாயத்தின் கட்சிங்கிறதுனால அதனுடைய வேகம் அதிவேகமாக இருந்த காரணத்தால் 2 கட்சிகளும் தூக்கி எறியப்படுகிறது. அதே போல் பஞ்சாபிலும் 2 கூட்டணிகளும் தூக்கி எறியப்பட்டது. இப்போ குஜராத்திலும் அதே நிலைமை தான், வருகின்ற தேர்தலில் 2 கட்சிகளும் தூக்கி எறியப்படும். அதே போல் தமிழ்நாட்டிலும், தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவிலே, ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி ரொம்ப லேட்டாகலாம் நினைக்கக்கூடாது. இந்திய வரலாற்றிலேயே முதல்வரிடம் கட்சி ஆரம்பித்து மறுவரிடமே ஆட்சி அமைத்து காட்டிய கட்சி ஆம் ஆத்மி கட்சி. அதனால் எங்களுக்கெல்லாம் நன்மையாக நம்பிக்கை இருக்கிறது, விரைவில் எல்லா மாநிலங்களிலும் ஆம் ஆத்மி கட்சி, மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த கட்சி, மக்கள் நம்பிக்கையோடு வைத்திருக்கிற கட்சி கண்டிப்பாக அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கட்சியாக கண்டிப்பாக உருவெடுக்கும். அது பார்க்கத்தான் போகிறோம். அதற்கான கூட்டங்கள் தான் நடத்திட்டு இருக்கிறோம், அதற்கான வளர்ச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படின்னு கேட்டால், கட்சி ஆரம்பித்து ஒரு 10 வருட, ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சியை போல 150 வருட வரலாறு உள்ள கட்சி அல்ல, பிஜேபியை போல இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் போன்ற 100 வருடத்திற்கு மேற்பட்ட பின்புலம் கொண்ட கட்சி அல்ல. எங்களுக்கு ஒரே கட்சியினுடைய பலம் 10 வருடம், 10 வருடத்தில் ஒரே கட்சியினுடைய பலம் அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்சியும் அவர் செய்திருக்கிற சாதனையும் தான் எங்களுக்கு பலம். அதுதான் இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலமாக வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறது. இது குஜராத்தினுடைய, ஏன்னா மிகப்பெரிய பலம், மோடியை யாரும் வீழ்த்தவே முடியாது, அமித்ஷாவை யாரும் வீழ்த்தவே முடியாது என்று பிரகடனம் படுத்தி கொண்டிருந்தவர் கூட இன்றைக்கி அடங்கி போயிருக்கிறார். இந்த கோயம்புத்தூரில் அதை தொடர்பானது தான், மக்களுக்கு பேருந்து நிலையங்கள் சரியாக இருக்கும். எந்த ஒரு இடமாக இருந்தாலும் மக்கள் வந்து இலகுவாக ஏறி இறங்கி செல்வதற்கான வழிவகையை ஏற்படுத்தணும். அப்போ ஏற்படுத்தணும்னா பேருந்து நிலையங்கள் அவர்களுக்கு வசதியாக இருக்கும். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த என்னடாவது சிற்றான் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டு அதற்கான வழிவகைகள்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் அவர்கள் ஆட்சியில் உருவாக்கப்பட்டது, ஏன்னா இது ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஆட்சியில் ஒன்று உருவாக்கினா இந்த ஆட்சியில் கொண்டு வர மாட்டாங்க, இந்த ஆட்சியில் உருவாக்கினா அவங்க ஆட்சியில் கொண்டு வர மாட்டாங்க. ஆக இந்த நிலைகள் வந்து ஓரளவு இந்த ஆட்சியில் இல்லை என்று தான் நாங்கள் கருதுகிறோம். ஆகையினால் முதலமைச்சர் திரு MK.Stalin அவர்கள் உடனடியாக அந்த சிற்றா பேருந்து நிலையத்தை திறப்பு விழா அமைப்பு விரைவில் திறப்பு விழா நடத்தி மக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கிறோம். வேறு என்பவர் தோற்கடிக்க முடியப்பட முடியாத மனிதர் அல்ல, பிஜேபி என்பவர் கட்சியை வீழ்த்த முடியாத, யாராலும் வீழ்த்த முடியாத கட்சி அல்ல என்பதை இந்தியாவில் மாற்று சக்தியாக ஆம் ஆத்மி கட்சி தான் சாதித்து காட்டி வருகிறது. அதுதான் வர்ற தேர்தலில் தேசிய கட்சியாக இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட இருக்கிறது. அதனால் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு தனி பலம் உருவாகி கொண்டிருக்கு. மக்களுடைய பிரச்சனைக்காக ஆம் ஆத்மியுடைய போராட்டம் தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை அதிக அளவில் எடுத்து, ஏன்னா அதிகமாக இதில் இருக்கிறதே யாருன்னு கேட்டால் சோசியல் ஆக்டிவிஸ்ட் தான், ஆர்டிஐ பற்றி தெரிந்தவர்கள்,
சமூகத்தினுடைய பிரச்சனைகளை புரிந்தவர்கள், அதை சட்ட ரீதியாகவும் கோர்ட்லேயும் பேச தெரிஞ்சவங்க, ரோட்லேயும் பேச தெரிஞ்சவங்க ஆம் ஆத்மி தான். இதுபோல் எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நீதிமன்றங்களை வாதாடிட்டுருக்கிறோம். ஒவ்வொரு விவசாய பிரச்சனைகள்லேருந்து எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அத்தனைக்கும் போராட்டம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்கு வழிவகைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் கட்சி தமிழகத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி, நாங்கள் 2-10 வருடத்துக்கு முன்னெல்லாம் டெல்லியில் தான் இந்த கட்சி இருக்குது, இங்கெல்லாம் இல்லைன்னு பேசினாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம்.